டிவைன் மருத்துவ நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போற மூலிகை பார்த்தீங்கன்னா இலந்தை இலந்தையில வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான அந்தை மூலிகை அப்படின்னு சித்தர்களால் பேர் வைக்கப்பட்ட ஒரு மூலிகை அந்தை என்பது ஆதி அந்தம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும் உள்ள நோய்களை சரிப்படுத்தக்கூடியதுனால இது அந்தை மூலிகை அப்படின்னு வச்சாங்க சித்தர்கள் இது வந்து இள அந்தை அப்படின்னு பேரு அதாவது இளமையா உடம்ப வச்சுக்கிறதுனால இதுக்கு வந்து இள அந்தை அப்படின்னு பேரு இது ஒரு வகையான காட்டு இழந்த வகையை சார்ந்தது அதாவது நாட்டு இலந்தையை விட காட்டு இலந்தைக்கு அதிகமான பலன் உண்டு கொட்டை இலந்தை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து சதைப்பற்று சற்று குறைவா இருக்கும் நிறைய பெரிய கொட்டையுடைய இதனால கொட்டை ஒரு மறுபெயர் இருக்கு இந்த இலந்தை எதுக்காக பயன்படுது அப்படின்னா பெண்கள் கருப்பை சம்பந்தமான கோளாறுகளுக்கு சிறந்த ஒரு மூலிகை அதாவது பிசிஓடி ஃபாலிசிஸ்டிக் ஒவேரியன் சில்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இந்த சிறப்பான இந்த குழந்தையும் மிளகு நான்கு பல் சேர்த்து எட்டு மிளகு நான்கு பூண்டுபொல்லும் கைப்புடி இலை குழந்தையும் சேர்த்து பயன்படுத்திட்டு வந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு கருப்பை இறக்கம் கருப்பை சுருக்கும் பாலிசிஸ்டிக் பாலிசிஸ்டிக் ஓவேரியன்ஸ் சொல்லக்கூடிய கருப்பையிலே வரக்கூடிய கட்டி நிலைப்பாட்டை சரி செய்யக்கூடியது வெள்ளை வெட்டை போன்ற நிலைப்பாடுகளை குணப்படுத்தக்கூடிய சிறப்பான ஒரு மூலிகனும் இதனுடைய பழம் அருமையான ஒரு நிலைப்பாட்டை கொண்டது ஆண்களுக்கு வரக்கூடிய தந்தி மேக அலைக்கு சிறந்த மருந்து அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு வரக்கூடிய சிறப்பான ஒரு நிலைப்பாடை கொண்ட ஒரு சிறந்த ஒரு மூலிகை பெண்களுக்கு வெள்ளை வேட்டை நோய்களுக்கு சிறந்த ஒரு மருந்து இதனுடைய வேர்பட்டையை முறையாக வந்து பால் அல்லது ஆட்டினுடைய கோமியத்தில் அரைத்து சொரி சிறங்கு படைகளுக்கு மேல் புரையாகமாக படித்து வருவார்கள் அது மட்டும் இல்லாமல் அக்கி புண்களுக்கும் பயன்படுத்துவது உண்டு ஒரு சிறந்த ஒரு மூலிகை அது மட்டும் இல்லாமல் இதனுடைய இலையை வந்து கஷாயமா வச்சியும் பயன்படுத்திட்டு வரலாம் கஷாயம் இந்த இலை கஷாயம் சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா பேதி அதிசார பேதி சீத பேதின்னு சொல்லக்கூடிய கடிச்சலை கட்டக்கூடிய நிலைப்பாடு உடையது நன்றி வணக்கம்